ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ட்ராவல் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மந்த்ஸ் கிட்ட ஆகுது. லாஸ்ட் டிசம்பர் வெதர் ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே, டிசம்பர் ஜான்வரியில். ஸோ அந்த டைமில் நாங்கள் ஜெபல் ஷம்ஸ் போயிருந்தோம். மஸ்கட்டில் இருக்கவங்க மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஹையஸ்ட் மவுண்டைன் பீக் இன் ஒமான், அங்கே தான் போயிருந்தோம். இப்போ அந்த வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அன்றைக்கி மார்னிங் ஃபர்ஸ்ட் ரெடி ஆகிட்டு, பசங்கள்லாம் ரெடி பண்ணிவிட்டு, இந்த தெர்மல் பேக்கில் கொஞ்சம் திங்ஸ்லாம் எடுத்து வச்சிட்ருந்தேன். என்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். சிக்கன் ரேஷ்மி கபாப்க்கு, அப்புறம் சிக்கன் தந்தூரிக்கு, ப்ளஸ் மயனைஸ், பட்டர், அப்புறம் ஹம்மஸ், இதெல்லாமே வந்து பார்பிக்யூ போடுறதுக்கு இந்த தெர்மல் பேக்கில் பேக் பண்ணி வச்சிட்டோம். ப்ளஸ் இது கூடவே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சிட்டோம். அப்புறம் பார்பிக்யூ செட், அப்புறம் சேர் எல்லாமே வந்து காரில் எடுத்து வச்சிட்டோம். இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டு கார் ஏற போகிறோம். நாங்கள் ஆக்சுவலாக இன்றைக்கி 4-வீல் டிரைவில் தான் போனோம். ரெண்டு ஃபேமிலி, நாங்களும் இன்னொரு ஒரு ஃப்ரெண்ட் ஃபேமிலியும் போனோம். இந்த ட்ரிப் ஒரு அன்பிளான் ட்ரிப், அதனால் நாங்கள் எதுவும் பிளான் பண்ணாதனால என்னால் டீட்டெயிலாக வீடியோ எடுக்க முடியல. ஒரு வீக்கெண்ட் தான் வந்து பிளான் பண்ணி போனோம். அதனால் தேர்ஸ்டே ஈவினிங் கொஞ்சம் திங்ஸ்லாம், சிக்கன் அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் வந்து கபாப்க்கு எல்லாம் மேரினேட் பண்ணது. அதனால் டீட்டெயில் வீடியோ எடுக்கல. அன்றைக்கி மார்னிங் வந்து நாங்கள் ஒரு 8:00 வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போகிற வழியில் நிஸ்வால வந்து சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கலான்னு பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். மிதுன் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பொண்ணுக்கிட்ட விளையாடிட்டு இருந்தான். கோப்ராலேருந்து ஜபர்ஷன்ஸ் போகிறதுக்கு ஒரு 3.5 hours ஆகும். நாங்கள் இன்பிட்வீன் நிஸ்வால கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால அங்கே ஒரு 1/2 hour ஆச்சு. அதனால் டோட்டலாக நாங்கள் அங்கே ரீச் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 hours டைம் ஆச்சு. லினி வந்து ரொம்ப ஹாப்பி, கொஞ்சம் டயர்டாகவும் இருந்தால், நைட் வந்து லேட்டாக தூங்கிட்டு காலையில் சீக்கிரம் எழுந்ததுனால. நெக்ஸ்ட்டு நிஸ்வாவில் இருக்க ஒரு ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கீழே வந்து டீ சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். குட்டீஸ்க்கு, உங்களுக்கு அந்த வின்டர் டைமில் போகிறப்ப ஜாக்கெட்ஸ் அப்புறம் ஸ்வெட்டர் இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அங்கே மவுண்டைன் பீக்கு போகும்போது டெம்ப்ரேச்சர் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். அதுவும் ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் வந்து ரொம்ப லோ ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அவங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்து வச்சிட்டோம். இப்போ நம்ம ஜெபர்ஷன்ஸ் மவுண்டைன் ஏறிட்டுருக்கோம். இங்கே போகிற வழியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ்க்கு ரோட் வந்து நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஆஃப் ரோடாக தான் இருந்தது. அதனால் ட்ரைவ் பண்ணும்போது ரொம்ப சேஃபாக, ஸ்லோவாக, ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து ட்ரைவ் பண்ணுங்கள். இந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. நாங்கள் அன்றைக்கி மார்னிங் போயிட்டு ஈவினிங் ரிட்டர்ன் வந்தாச்சு. அதனால் ஈவினிங் கீழே இறங்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. நாங்கள் ஆக்சுவலாக அங்கே போய் ஸ்டே பண்ணலான்னு தான் பிளானில் இருந்தோம். அது ஏதோ ஒரு ஹாலிடே டைம்னால வந்து எல்லாமே ரூம்ஸ்லாம் புக் ஆயிடுச்சு. நீங்கள் அப்படி போகிறதா இருந்தால் அங்கே ரெசார்ட் இருக்கு, ப்ளஸ் நிறையா வில்லாஸ்லாம் கூட 1 day ரெண்ட்டுக்கு அது மாதிரி தராங்க. அது இல்லாமல் நம்ம மவுண்டைன் பீக்கில் நம்ம டென்ட் போட்டு கூட ஸ்டே பண்ணிக்கலாம். அங்கே கேம்ப் ஃபயர்லாம் போட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம். இவங்க எல்லாம் குட்டி பசங்களாக இருந்ததுனால இவங்கள வச்சுட்டு டென்ட்லாம் போட்டு ஸ்டே பண்ண முடியாது. அதனால் நாங்கள் மார்னிங் போயிட்டு நைட் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். ஈவினிங்கே வந்து கீழே இறங்கிட்டோம். நைட் வந்து வீட்டுக்கு ரீச் ஆயாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபைனலாக மவுண்டைன் வியூக்கு வந்தாச்சு. ஒரு பியூட்டிஃபுல் மவுண்டைன் வியூ, இங்கேருந்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது, த்ரில்லிங்காக இருந்தது.
இந்த இடத்துல கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்பிக்யூ போடுறதுக்காக ஒரு இடத்துல போயிட்டு எல்லாம் செட் பண்ணி பார்பிக்யூ போட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா சன்ரைஸ் பாயிண்ட் பார்க்கலாம், நைட்டு ஸ்டே பண்ணி சன்ரைஸ் ஆகிறப்ப பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த மவுண்டெயினோட ஃபுல் வியூ பார்க்கலாம். இப்போ அந்த பியூட்டிஃபுல் மவுண்டெயின் வியூ பார்த்துருப்பீங்க, ரொம்ப அழகாக இருந்தது. டெம்பரேச்சரும் பார்த்தீங்கன்னா வெதர் ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லா இருந்தது. அந்த டைமில் சம்மரில் வந்து 20 டிகிரி செல்சியஸ் இருக்கும்னு போட்டிருந்தாங்க. வின்டரில் பார்த்தீங்கன்னா 0 டிகிரி செல்சியஸ், பிலோ 0 டிகிரி கூட போகும் அப்படின்னு சொன்னாங்க. நைட் ஸ்டே பண்ணியிருந்தால் இன்னும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும். இப்போ நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்பிக்யூ போடுறதுக்காக பிளேஸ் பார்த்துட்ருந்தோம், லொக்கேஷன் பார்த்துட்ருந்தோம். பார்த்துட்டு ஃபைனலாக ஒரு இடத்த வந்து சூஸ் பண்ணி பார்பிக்யூ செட்டை எல்லாம் எடுத்து வச்சுட்டு ரெடி பண்ணிகிட்ருந்தோம். இந்த இடத்துலேருந்து வியூ ரொம்ப அழகாக இருந்தது, அதனால் இந்த லொக்கேஷனே சூஸ் பண்ணிட்டோம். ப்ளஸ் அங்கே ஒரு சின்ன மரம் இருந்ததுனால கொஞ்சம் நிழலும் இருந்தது, அதனால் இங்கே பசங்கள்லாம் வந்து உட்கார்றதுக்கு மேட் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இங்கே மேரினேட் பண்ண சிக்கன், பட்டர், வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்குது. குட்டீஸும் இங்கே உட்காந்து கேம் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் மித்தும் நீங்கள் இருந்து பார்பிக்யூ போடுறத பார்த்துட்டு இருந்தான். இப்போ நம்ம சிக்கன் ரேஷ்மி கபாப், சிக்கன் டிக்கா வந்து ரெடி ஆயிட்டுருக்கு. அந்த வெதருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சூடாக சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்தது. இது கூடவே வந்து குபூஸ் வந்து வாங்கியிருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் தந்தூரி வந்து போட்டுட்ருக்கோம். அது கூடவே கொஞ்சம் கேப்சிகம், ஆனியன்லாம் வந்து எடுத்துட்டு வந்திருந்தேன். அதையும் வந்து கியூப்ஸாக கட் பண்ணி வச்சிட்ருந்தோம். இங்கே தெபோ உட்காந்து சிப்ஸ் சாப்பிட்டுட்ருக்கா. குட்டீஸ்லாம் இல்லை பிஸ்கட், சிப்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் போட்டு எடுத்துட்டோம், ரேஷ்மி கபாப், சிக்கன் டிக்கா எல்லாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இது ரெடி ஆகிட்டுருக்கு.
இப்போ அங்கே மிதுன் சாப்பிட்டுட்டு இருக்கான் பாருங்கள், குபூஸ் வச்சு கபாப் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். ஆனால் லினி வந்து அதெல்லாம் எதுவும் சாப்பிடல, வெறும் சிப்ஸ் மட்டும்தான் சாப்பிட்டா. நெக்ஸ்ட் இப்போ லாஸ்ட்டு ஒரு ரவுண்ட் வந்து சிக்கன் இருந்தது, அதான் இப்போ போட்டு எடுத்துகிட்ருக்கோம். பார்பிக்யூ பண்ணுறப்ப இது மாதிரி பட்டரை லைட்டாக வந்து அப்பப்போ ப்ரஷ் பண்ணிவிட்டு குக் பண்ணுங்கள், திருப்பி திருப்பி போட்டு குக் பண்ணுங்கள். அப்போ தான் ஈவனாக குக் ஆகும், அந்த கபாப் வந்து நல்லா ஜூஸியாக வந்து நல்லாயிருக்கும். இப்போ இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா நாங்கள் பாக்ஸில் வந்து பேக் பண்ணி எடுத்துட்டோம். நாங்களும் ஃப்ரெண்ட் ஃபேமிலியும் வந்து ஷேர் பண்ணி பேக் பண்ணி எடுத்துகிட்டு நைட் வந்து டின்னருக்கு வந்து கிரேவி மாதிரி பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் பார்பிக்யூலாம் போட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் கீழே இறங்கிட்டோம். ஒரு 4:30 வந்து நாங்கள் ரிட்டர்ன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா ரோட் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் ஆஃப் ரோடாக இருந்ததுனால கொஞ்சம் ஏர்லியராகவே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆனால் வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிறப்ப நைட் ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ராவல் வ்ளாக் பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒருவேளை ஜெபல்ஷன்ஸ் போகிறதா இருந்தால் வின்டர் டைமில் போங்க. இப்போ சம்மரில் வந்து 20°C இருக்கும்னு சொல்கிறாங்க. இருந்தாலுமே வின்டரில் போனீங்கன்னா நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் ரெசார்ட் இல்லை வில்லா ஏதாவது புக் பண்ணிட்டு போங்க, அப்போ இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வ்ளாக் இந்த வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இல்லை ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.